ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம்யாத்த சித்தயே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள். குழந்தை ஆசைப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பா. அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்து கொடுத்தோம் அப்படின்னா தெய்வம் தான் செஞ்சு கொடுக்கணும், ஆண்டவன் தான் நம்மளுக்கு எல்லாமே சக்தி கொடுக்கணும். அந்த சக்தியை தான் நம்ம வந்து குழந்தைகளுக்காக செய்ய முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விருப்பப்படக்கூடிய இந்த உலகத்தில் பொருளாதாரம், படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், தொழில், கடன் பிரச்சனை தீர, வீடு கட்டுறது, வாங்கிறது, ஆரோக்கியம், இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி பல பேர் மத்தியில் நல்ல பிரபல்யமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஐயப்ப சுவாமியினுடைய விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுவாமிக்கு அபிஷேகம் அப்படின்னா ரொம்ப பிரீதி. அபிஷேகத்தில் சந்தன பிரியனே சுவாமியே சரணமையப்பா, நெய் அபிஷேக பிரியனே சுவாமியே சரணமையப்பா, நெய் அபிஷேக பிரியனே சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு மந்திரமே வர்றது. அவ்வளோ விசேஷங்கள் கொண்டவர் அந்த ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமி பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் பல பேர்த்துக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர், குடத்தை காக்கக்கூடிய எம் குல தெய்வமே சுவாமியே சரணமையப்பா. அவருடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையிலே வர்றது. இந்த மாதிரி அபிஷேக பிரியனான ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறது மன குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா. மன குளிர்ச்சி அவ்வளோ விசேஷங்களை கொண்டது. ஏன்னா நம்ம மனசு சந்தோஷமானாலே நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு குழந்தை போய் அப்பாட்ட கேட்குறது, அப்பா எனக்கு ஒரு சின்ன சாக்லேட் வேணும், என்னடா குழந்தை இப்படி கேட்டுட்ட, அப்பாட்ட கேட்குறதுக்கு உனக்கு இல்லையா, உடனே வாங்கி தரேன். இவர் மனசு சந்தோஷமாக இருக்கும் பொழுது, கோபமாக இருக்கும் பொழுது, பா எனக்கு சாக்லேட் வேணும் போ அப்பா வேலையை பாரு அப்படின்னு அப்பா சொல்லுவாரான். அந்த மாதிரி இறைவன் மன மகிழ்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும்பொழுது வரத்தை அள்ளித்தரக்கூடியவர் இயற்கையின் நாயகனான ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணுறதன் மூலமாக என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்துணை பிரார்த்தனைகளும் பூர்த்தியாகும்னு சொல்லி இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். 25/11/2017 ஹேவிளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். காலை 10:18 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சனிக்கிழமை. நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம்னா சனி பெயர்ச்சி நெருங்கிகிட்டே இருக்கும். அடுத்த மாதம் சனி பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த சனி பெயர்ச்சிக்கு முன்னாடியே சனி பகவானுடைய மாற்றம் நிறையா பேருக்கு தெரியும். நான் ஒரு தடவை சனி சிங்னாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்படி போகும்பொழுது பார்த்துட்டோம்னா அந்த சுவாமி வந்து மூலவர், அதாவது மூலவர்னு சொன்னால் அது மூலஸ்தானம் அப்படின்னு சொல்ல வரான். ஒரு கல், அதாவது ஒரு விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகம்னா சிற்பங்கள் பண்ண விக்கிரகம் மாதிரி இல்லாமல் ஸ்வயம்பு மூர்த்தியாக இருக்குது. முந்தியெல்லாம் பார்த்துட்டோம்னா அந்த சுவயம்பு மூர்த்திக்கு நம்மளே புஷ்பத்தை எடுத்து நல்ல நேரில் அழகாக நம்ம சுவாமியை வந்து தடை விடலாம், அந்த சுவாமிக்கு என்ன அபிஷேகம் நம்ம பண்ணலாம். இப்போ எப்படின்னு கேட்டோம்னா அந்த இடத்துல கொடுத்தோம்னா கொஞ்சம் புஷ்பத்தில் தடவி அந்த எண்ணெயை மட்டும் கொடுப்பா. அங்கே எல்லாரும் சங்கல்பம் பண்ணுறது உண்டு. என்ன சங்கல்பம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த 7.5 சனி இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா 8ஆம் சனி இருந்துட்டு இருக்கிறவா, பொங்கு சனி, மங்கு சனி, குடும்ப சனி, வாக்கு சனி, இந்த மாதிரி சனி பெயர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்தா அர்த்தாஷ்டம சனியினால் சில தடங்கள் இருந்துட்டு இருக்கிறவாள்லாம்
இந்த இடத்துல போய் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அப்படி மனதார பிரார்த்தனை பண்ணும்பொழுது நல்ல நல்ல மாற்றங்கள் அந்த இடத்துல ஏற்படுறது. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு அனுபவம் நான் பார்த்த முடிஞ்சுது. அந்த கோயிலுக்கு என்ட்ரு ஆகும்பொழுதே ஏதோ ஒரு விதமான ஒரு கம்பீரமான ஒரு எண்ணங்களும் ஒரு விதமான பயமும் அந்த இடத்துல இருக்குது. எதனால்? ஒருவேளை சனி பகவான் வந்து தட்டி கேட்கறது, அதாவது கெட்டதை உடனே காண்பிக்கிறதாகவும் இதுதான் பாடம்னு காண்பிக்கிறதுங்காட்டி அந்த பயமா, இல்லை நம்ம ஒரு ஆசிரியரை பார்த்தா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரியாதை கலந்த ஒரு பயமா அப்படின்னே சொல்ல முடியல. அந்த இடத்துக்கு போனாலே அந்த எண்ணங்கள் நமக்கு தோன்றது. அப்போ அதுவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சக்தியை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணி சங்கல்பம் முடிச்சு அந்த சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுக்குள்ள நல்ல மாற்றங்கள் தெரியுது. ஆஹா, நம்ம உடம்பு விட்டு ஏதோ ஒரு கெட்டது போன மாதிரி, எதையோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷங்கள் அந்த இடத்துல வந்துடுது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் தான் சனீஸ்வரர். இந்த சனீஸ்வரருக்கு அதிபதியாகப்பட்டவர் ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் சுவாமியை வேண்டிண்டு சுவாமியே சரணமையப்பா என்ற நாமத்தோட இன்றைய தினம், இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான பலாபலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய மேஷராசி நேர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த தொழில் பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு சில நேரங்களில் தடங்கல்கள் வந்துடுது. இந்த தடங்கல்கள் வரும்பொழுது என்னடா நம்ம எடுத்த காரியங்கள் பூரா தடங்களாயிட்டே வர்றது அப்படின்னு சில நேரங்களில் பாதி முயற்சியிலே கைவிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்கிற எண்ணம் உங்களுக்கே தெரியும். அதனால் விடாமுயற்சி பண்ணலனா நல்ல லாபகரங்களும் கூடி வரும். அஷ்டம சனியினால் சில விஷயங்கள் யோசிக்கும் பொழுது நல்ல திருப்தியாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா அது தடைகளும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தடைகளை அகற்றி வெற்றியில் நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் மூலமாக பல பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். உதவிகள் கேட்டு வரவாளுக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவளுக்கு செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தூர்ப்பான், நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திய நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். திடீர் திடீர் முயற்சிகள்னால நல்ல வெற்றிகள் பெறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்களை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஃபினான்ஸ் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவா, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கவா, அரசு பேருந்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவா, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, இவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். ரொம்ப நாளாக திருமண தடை ஏற்பட்டு இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும், வெளியூர் பிரயாணங்கள் கூடி வரும், வெளிநாடு பிரயாணங்கள் சிறந்ததாகவும் லாபகரமாகவும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் முன் கோபத்தினால சில காரியங்கள் தட்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், முருகபிரான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் சில காரியத்தை எடுத்து வைக்கும்போது பிறர்கிட்ட கேட்டு பண்ணணும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அப்படி அவ சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் நம்மளுக்கு லாபகரமாகவும் மாறும். அப்படி எடுத்துட்டு ஒவ்வொரு காரியத்தையும் முயற்சி பண்ணிவிட்டோம் அப்படின்னா தடங்களை தவிர்த்துக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்த முயற்சியில் சில தோல்விகள் வரும்போது இது ஒரு பாடமாக எடுத்துக்கணுமே தவிர இது என்னடா நம்மளுக்கு ஒரு விரக்தியை கொடுக்கறதுங்கிற எண்ணமே கொள்ளக்கூடாது. குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்காகவும் சொந்த பந்தத்துக்காகவும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய உதவிகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். மேல் படிப்பு தடங்களானவாளுக்கு திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் முறையில்
முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகலங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்துல நான்கு பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு வரும்போது நமக்கு சந்தோஷம் வந்துடும். எதிர்பாராத செலவு வரும்போது நம்ம சில பிரச்சனையில யோசிச்சு யோசிச்சு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த மாதிரி இன்னைக்கு லாபமும் உண்டு, சில நேரங்களில் விரயங்களும் உண்டு. இந்த விரயம் சுப விரயமா மாத்துறது நம்ம கிட்ட தான் இருந்துருக்கு. வீடா வாங்கிறது, இடமா வாங்கிறது, பொருளாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது, அல்லது குழந்தைகளுக்கு எதேனும் வாங்கிறது, அவா பேரில் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி சுபவிரயமாக பண்ணுறதன் மூலமாக லாபங்கள் கூடி வரத்துக்குள்ளதாக இருக்கும். ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், சார் எனக்கு 34 வயசாச்சு, நானும் எனக்கு தெரிஞ்சு 24 வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த ஒரு 10 வருஷமாக நான் பட்டுன்னு இருக்கேன், எல்லா சம்பாத்தியமும் செலவுக்கே சரியாக இருந்தது, ஆனால் என்னமோ தெரியல எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தோண்டி எங்கள் அம்மா பேரில் ஒரு வீடு வாங்கி வச்சேன், இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய சேவிங்காக இருந்துருக்கு, முதல்ல நான் வாங்கும்போது கம்மி ரேட்டாக வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்குது, மனசில் ஒரு திருப்தி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீடு வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் இருந்துருக்குன்னு ஒரு கடகராசி என்பர் சொன்னார். ஆக இந்த மாதிரி ஏதாவது பொருளாக வாங்கும் பொழுது நம்ம என்ன சம்பாதிச்சோமோ இல்லையோ நம்மளுக்கு பொருளாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். ஆக முயற்சிகள் பலம் பெறும், அதற்கு வேண்டி உங்களால் முடிந்த சேமிப்புகளை சேமித்து வைக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேர்களே, மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ரொம்ப தெல்ல தெளிவாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இதை பண்ணால் சரியாக வரும், இதை பண்ணால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து நடத்துறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். குடும்பத்தில் இவ்வளவு தான் செலவு பண்ணால் இதுக்கு தாண்டி நம்ம போகக்கூடாது, நம்மளுடைய அளவுகோல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமாக யோசித்து செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் மேல் வெற்றிகளும் கூடி வரும். மேலும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய பாட்டு, டான்ஸு, பரதநாட்டியம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக ஃபுட்பால், இந்த மாதிரி பலவிதமான விளையாட்டுகள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து நல்ல சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நன்மையான நாள் இன்றைய தினம். இடம் விட்டு இடம் மாற்றங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அவங்க கிட்ட உங்களுடைய தொழிலை பற்றி பேசுறது அல்லது உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுறது, மனசில் இருந்தக்கூடிய கஷ்டமான விஷயங்கள்லாம் யார்கிட்ட பேச முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நண்பர்கள் தான் ஜாஸ்தியாக பகிர்ந்து கொள்ள முடியும். வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் கூட அவன்கிட்ட பகிர்ந்துட்டு மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் போகிறது அல்லது தூரமாக ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வருது, வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், வருங்காலத்தில் வரக்கூடிய நல்ல நல்ல செய்திகளை பற்றி எல்லாம் பேசுறது, குடும்பத்தோடு எங்கேயாவது போயிட்டு வரதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் எதிர்பார்ப்பாளர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்ப்பாளர்களுக்கு வெளிநாடுகள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலையை சட்டு சட்டு மாத்திரமாக சில பேர் இருந்துட்டு இருப்பாள், இந்த வேலை எனக்கு ஒத்து வரல, அந்த வேலை எனக்கு ஒத்து வரல, அந்த மாதிரி சட்டு சட்டுன்னு மாத்திரத்தை தடுத்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 8 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துலாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்களும், மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஒரு விஷயத்தில் போட்டி இருந்தால் தான் அதில் வெற்றி அப்படிங்கிறது இருந்துருக்கும். வேலை வாய்ப்புலையும் சரி, அதேமாதிரி தொழிலையும் சரி, கூட சேர்ந்து 4 பேர் வேலை செய்யும்போது அந்த 4 பேர் மத்தியில் போட்டி இருந்தால் தான் அது வெற்றிகளை நோக்கி பயணங்களாக இருந்துருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் முன்னின்று அதை ஜெயித்து கொண்டே இருந்துட்டு இருப்பீங்க. 7.5 சனியினால் சில நேரங்களில் பின்தங்கினாலும் மேலும் மேலும் உங்களுடைய முயற்சினால வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. கடன் சம்பந்தமா எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வீடு கட்டணும், வீட்டுக்காக லோன் போட்டிருக்கேன்,
பர்சனல் லோன் போட்டிருக்கேன், பிஸ்னஸுக்கான லோன் போட்டிருக்கேன், இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கைகூடி வரும். மேலும் கடனை அடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு நல்ல நலமான நாள் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள், சில நேரங்களில் அலைச்சல்களும் இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் முன்னின்று நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது வேலை வாய்ப்பு, திருமணம், அவ குடும்பத்துக்கு ஏற்ற செலவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால உதவி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது, இதெல்லாம் சரியாக வரலாமான்னு பார்த்து பண்ணுறது நல்லது. இல்லைன்னா எதிர்பாராத விதமாக நம்ம போட்டுட்டு பின்னாடி யோசிக்கிறதுக்குண்டான தன்மைகளும் நிறையா இருந்துருக்கும். மேலும் குடும்ப சூழ்நிலையை எதிர்பார்த்துட்டு மேலும் பணவரவுகள் திடுறதுக்கான புதிய தொழில்கள் பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி தரதும், அவ குழந்தைகளுக்குண்டான படிப்புக்குண்டான டியூஷன், இது போன்ற அவங்க கல்விக்குண்டான தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து 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 செய்யக்கூடிய உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நலம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தேவை. சில நேரங்களில் சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, அல்லது சாப்பிட்டாலும் அது வந்து தீர்க்கமாக நல்ல ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. நான் எப்போவுமே ஹோட்டலில் தான் சாப்பிட்டுருப்பேன் சார், எப்போவுமே வெளியில் தான் சாப்பிட்டுருப்பேனால சரியாக சாப்பிட முடியறதே கிடையாது, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி உடம்பு உபாதைகள் வந்ததோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவதிப்படக்கூடிய சூழ்நிலை நிறையா இருக்கும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறதன் மூலமாக வருங்காலத்தில் சம்பாத்தியம், படிப்பு, திருமணம், குழந்தைகள், தொழில், இது போன்ற எல்லா விஷயங்களும் அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஆரோக்கியம் இருந்துட்டாலே சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆரோக்கியம் இருந்துட்டாலே நம்ம எல்லா காரியத்தையும் தைரியமாகவும் துணியுடன் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் மருத்துவ சம்பந்தமாக உடல் உபாதைகள் இருந்துருக்கிறவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அல்லது திடகாத்திரமான உணவுகளை சாப்பிட்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பெயர் அதிர்ஷ்டம் கொண்ட என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. மகரராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலே அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நமக்கு யாராவது நல்ல பாசம் காமிச்சாலோ அன்பு காமிச்சாலோ அவளால் தான் நம்ம பெருசாக எடுத்து மனசில் கொண்டு வந்துட்டு இருப்போம். குறிப்பிட்டு பார்த்துட்டேன்னு சொன்னால் நமக்கு அம்மா பாசத்துக்கு அளவே கிடையாது, அதே மாதிரி பார்த்தோன்னா குழந்தை பாசத்துக்கு அளவே கிடையாது. அதேமாதிரி கூட இருக்கிறவா மனைவி, உற்றார் உறவினர், யாராவது பாசம் காண்பிக்கும் பொழுது அவளுக்கு என்ன விஷயமோ நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி பாசமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா தெளிவாக ரொம்ப அழகாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு கூட நல்லபடியான சூழ்நிலைகள் வந்து சேரும். மேலும் திருமண காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரங்களில் அனுகூல்யமாக இருக்கும். பிரயாணம் பண்ணி ஒரு காரியத்தை வெற்றி கொள்ளறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசினியர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் இருந்துட்டுருப்பா. கடன் சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, அதாவது பிரச்சனைகள் வந்தால் எல்லாம் ஒன்று சேர வந்துடும், நல்லதுன்னு வந்தாலும் ஒன்று சேர வந்துடும். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்லது கெட்டது ரெண்டையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறவா அதை வந்து வெளியில் வந்துடுவா. சப்போஸ் தன்மை இல்லாதவா யாராவது உதவி பண்ணா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு தெய்வம் தான் உதவிகள் உண்டு. ஆனால் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். குறிப்பிட்டு குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். பெற்ற தாய் தந்தை அவ மேலே இருக்கக்கூடிய அன்பு, பாசம், பக்தி, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் பேசும்போது அந்த காரியத்தில் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் வந்து சேரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் பட்டுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து
விடுபடுறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரிராம ஹரிராம ராமராம ஹரே ஹரே. இந்த மந்திரம் விசேஷ பலன்களை தரும் அற்புதமான மந்திரம். மீனராசி என்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேது நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் கொண்ட உங்களுக்கு ஒரு காரியத்தில் வெற்றி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயல் உடை பாவனங்களே மாறிடும். அந்த மாதிரி காரிய வெற்றியும் அனுகூல்யமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தோட்டம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பணவரவுகள் வந்து சேரும். திடீர் வெற்றிகளும் திடீர் முன்னேற்றங்களும் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான வேலை எதிர்பார்த்துட்டுவா இருக்குது, அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கிட்டலாம் மேலும் மேலும் நல்ல நட்புகள் வளர்த்துக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்ப்பார் விநாயகர், வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பூர்ணமான பலாபலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு சித்தர் வழிபாடுகள் பண்ண ஒரு பெரிய விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன? காரிய அனுகூல்யம், காரிய வெற்றி. சித்தர்கள் பூரா பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே மூலிகை இயற்கை இதுக்கு முக்கியத்துவமும் இறைவன் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமும் கொடுத்தவங்க. அவங்க சொல்லி கொடுத்தக்கூடிய வித்தை தான் நம்ம இந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு நிலையாக நிற்கிது. இன்றைக்கி ஒரு மருத்துவத்தை எடுத்துட்டா கூட, ஒரு உடல் உபாதைனா கூட, அதுக்குண்டான மூலிகை என்ன, பழைய பாட்டி வைத்தியங்கள் என்ன, சித்தர்கள் வழிபாடு என்ன, சித்தர்களுடைய மூலிகை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து எடுக்க முடியுது. மாதிரி 18 சித்தர்களும் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கா. உதாரணத்துக்கு ஜோதிஷ சாஸ்திரம், ஆன்மீக சாஸ்திரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணிதவியல் சாஸ்திரங்கள், வான சாஸ்திரம், அதே போன்று பார்த்துட்டோம்னா சித்த மருத்துவம், மூலிகைகள், இது போன்ற பல விதமான விஷயங்களை நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம காரிய அனுகூல்யம் வெற்றி ஆறத்துக்கு உண்டான சித்தர்கள் வச்சிருந்த ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூலிகைன்னு சொல்லும்போது நம்ம மலை காடுகளுக்கு போனோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. கூட இருக்கக்கூடிய மூலிகையை ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு காரிய அனுகூல்யம் ஆகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் வெள்ளை எருக்களம் வேர். இந்த வெள்ளை எருக்களம் வேருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் யானைக்கால் வந்தளவாலும் கூட இந்த வெள்ளை இருக்கிற வேறு தான் பெரிய மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய தீராத வியாதிகளுக்கெல்லாம் இந்த வெள்ளை இருக்கிற வேறு அவ்வளோ மகத்துவம். அதனால தான் பிள்ளையாருக்கு வெள்ளை இருக்கிறதுனால பண்ண பிள்ளையார், அதாவது வெள்ளை இருக்கிற வேறுனால பண்ண பிள்ளையாரை வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறது உண்டு. இந்த மூலிகை ரொம்ப அதி அற்புதம் வாய்ந்த ஒரு மூலிகை. அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லுவாள், அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மீன ராசியாக இருந்துட்டேன் அப்படின்னா கடகராசி, கடகராசியில் பிறந்திருக்கிற அப்படின்னா விருச்சிக ராசி. இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம், இரண்டாம் இடம், பதினோராம் இடம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வெள்ளருக்கலம், இந்த வெள்ளருக்கலத்தை வாங்கி முதல்ல முழுசாக மஞ்சளில் சுத்தமாக கழுவிடணும். வெள்ளருக்கல வேற வாங்கி முழுசாக மஞ்சளில் சுத்தமாக கழுவிடணும். மஞ்சளில் சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் கோமயத்தை வச்சு சுத்தமாக கழுவணும். ரெண்டாவது கோமயத்தை வச்சு கழுவினதுக்கப்புறம் திருப்பியும் தண்ணீரும் வச்சு முழுசாக கழுவணும். தண்ணீரை வச்சு கழுவினதுக்கப்புறம் சந்தனத்தை வச்சு முழுசாக தடவிடணும். சந்தனத்தை வச்சு முழுசாக தடவினதுக்கப்புறம் பன்னீரை வச்சு முழுசாக தடவணும். பன்னீரை வச்சு முழுசாக கழுவினதுக்கப்புறம் அதில் சந்தனம் குங்குமம் விடணும். அப்படி சந்தனம் குங்குமம் விட்டு நல்ல சாம்பிராணி, அற்புதமான சாம்பிராணி, அந்த சாம்பிராணியை முழுசாக அந்த வேருக்கு காமிச்சு அதை கொண்டு போய் நம்மளுடைய ஈசான்ய மூலையிலையோ அல்ல கன்னி மூலையிலையோ ஒன்று கட்டி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் சுவாமி ரூமில் வச்சிடலாம். தினம் தினம் அதுக்கு சாம்பிராணி மட்டும் போட்டுட்டே வரணும். அப்படி சாம்பிராணி போட 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 அந்த வெள்ளருக்கலம் வேற டெய்லி உங்கள் மோதிர வரா தொட்டு தொட்டு வெளியில் போனாலே பயங்கரமான மாற்றங்கள் நிலை வரும். போகிற காரியங்கள் வெற்றியாகும். உங்களுக்குள்ள சில மாற்றங்களும் அந்த மூலிகை ரகசியமும் உங்களுக்கு தெளிவு வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அற்புதமான வெற்றி பெறக்கூடிய ஒரு மூலிகை ரகசியமான ஒரு சித்தர்கள் வழிபாடான இந்த வெள்ள எருக்கலம் வேற பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் நம்மளுக்கு பயனுள்ள தகவலாக நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல்.
முருகனுக்கு ரகரோகரம். மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.